இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மூணு வகையான பொடி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தோன்னா, இஞ்சி பொடி, வெங்காய பொடி, பூண்டு பொடி. இந்த மூணு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, சிக்கன் பாப்கார்ன் பண்ணுறதுக்கு, அப்புறம் மேகி மசாலா பண்ணுறதுக்கு, பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம அந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பூண்டு வந்து 1/4 கிலோ எடுத்துருக்குறேன், வெங்காயம் 1/4 கிலோ எடுத்துருக்குறேன், இஞ்சியும் 1/4 கிலோ. ஃபஸ்ட்டு இந்த இஞ்சியை நல்லா கழுவிட்டு தோலை உரித்து எடுத்துக்கிறேன். பூண்டையும் அதே மாதிரி தோலை உரிச்சிக்கலாம், வெங்காயத்தையும் அதே மாதிரி தோலை உரித்து வச்சுக்கலாம். பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே தோல் உரித்து வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இஞ்சியை வந்து அரிப்பில் வச்சு துருவி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இஞ்சி எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து பூண்டையும் இது மாதிரி துருவிக்கலாம். இப்போ பூண்டையும் இந்த மாதிரி நான் துருவி எடுத்துக்கிறேன். எல்லா பூண்டையுமே இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா காயறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ அடுத்து வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போது வெட்டின வெங்காயத்தை ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுட்டு நல்லா அதை உதுத்துக்கலாம். ஏன்னா உதுத்து விட்டால் தான் சீக்கிரமாக காயும். இப்போ வெங்காயத்தை நல்லா உதுத்து போட்டாச்சு. இப்போ நான் வந்து இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் மேலே வெயிலில் கொண்டு காய வச்சுட்டு வரேன். இந்த வெயிலில் காய வச்சாச்சு, இது நல்லா காயட்டும். காய வச்சுருந்த பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து ஓரளவுக்கு தான் காஞ்சிருக்குது, இன்னும் இதை ஒரு 2-3 நாள் நல்லா காய வைக்கணும். இஞ்சியும் இந்த மாதிரி தான் காஞ்சிட்ருக்கு. இது வெங்காயம், நம்ம காய வச்சுருந்த இஞ்சி, வெங்காயம், பூண்டு இது எல்லாமே இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இது கரெக்டாக ஒரு 10 நாள் ஆச்சு இது காயறதுக்கு. அதில் வந்து சீக்கிரமே காஞ்சது பார்த்திங்கன்னா, இஞ்சும் பூண்டும் ஓரளவுக்கு சீக்கிரம் காஞ்சிருச்சு. இந்த வெங்காயம் தான் காயறதுக்கு ரொம்ப லேட்டாச்சு. இப்போ நான் இதை வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இஞ்சி அரைச்சிக்கிறேன். அதாவது ஜாரில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சிட்டு அப்புறம் தான் நம்ம அரைக்கணும். இஞ்சி அரைச்சாச்சு, கொஞ்சம் இந்த மாதிரி நார் நாராக இருக்குது, இது இவ்வளோ தான் அரைப்படும். நான் இதை வந்து ஜலிச்சு வச்சுக்கிறேன். அடுத்து நான் வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்கிறேன். வெங்காயத்தையும் நல்லா அரைச்சாச்சு, வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதையும் நான் ஒரு பாக்ஸில் போட்டுறேன். இப்போ கடைசியாக பூண்டை போட்டு அரைச்சிடலாம். ஒவ்வொன்றும் அரைச்சிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம மற்ற பொருளை போட்டு அரைக்கணும். இஞ்சி பவுடர், வெங்காய பவுடர், பூண்டு பவுடர் மூணையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம்.